நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தஞ்சை மாவட்டம் சூரியன்பட்டி வள்ளுவர் நகரை சேர்ந்தவர்தான் பிச்சையம்மாள், வயது 27. இவரும் அதே பகுதியை சேர்ந்த 27 வயதான இளைஞரான தேவேந்திரனும் சேர்ந்து அதே கிராமத்தில் சாலையோரத்தில் டிஃபன் சென்டர் நடத்தி வந்துள்ளார்கள். இதனிடையே டிஃபன் சென்டர் நடத்தி வந்ததால் பச்சையம்மாளுக்கும் தேவேந்திரனுக்கும் பழக்கம் ஏற்பட்டு தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இதை பற்றிய தகவல் வெளியான போது ஊர் மக்கள் அனைவரும் அந்த இருவரையும் திட்டி எச்சரித்துள்ளனர். அண்மையில் இவர்களுக்குள்ள கள்ள தொடர்பு மேம்பட்டு பிச்சையம்மாள் வீட்டில் தேவேந்திரன் இருப்பதை கிராம மக்கள் கண்டனர். அந்த இளைஞனை வீட்டில் வைத்து சுற்றி வளைத்து சிறை பிடித்தனர். அத்துடன் அவர்களை சரமாரியாக திட்டியும் உள்ளனர். இதனால் அவமானமடைந்த பிச்சையம்மாள் மற்றும் தேவேந்திரன் மனமுடைந்தனர். இருவரும் சேர்ந்து கத்திரிக்குளம் அருகே அவமானம் தாங்க முடியாமல் பூச்சி மருந்தை குடித்தனர். இதில் சம்பவ இடத்திலேயே பச்சையம்மாள் உயிரிழந்துள்ளார். இதையடுத்து தேவேந்திரனை அந்த பகுதி மக்கள் மீட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர் உயிருக்கு போராடி வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ் பல்கலைக்கழகம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தகாத உறவு வைத்துக் கொண்ட மூதாட்டி அவமானம் தாங்க முடியாமல் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது தஞ்சையில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.